ஹெல்த்தியான ரெசிபி தான் நான் வந்து செஞ்சு காமிக்க போறேன். எதுக்காக இந்த ஹெல்த்தியான ரெசிபினா, நான் வந்து ரொம்பவே வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து மறுபடியும் என்கிட்ட வந்து கேட்டுட்டே இருந்த ஒரு விஷயம் எப்படின்னா, நீ வந்து எப்படி வெயிட் லாஸ் பண்ண, என்ன சாப்பிட்ட, என்ன உன்னோட டயட் பிளான் எல்லாம் என்ன அப்படின்னு வந்து என்ன ரேண்டமா கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ நான் வந்து பெருசாலாம் ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் என்னோட லைஃப் ஸ்டைல வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணனால வந்த ரிசல்ட் தான் என்னோட வெயிட் லாஸ். ஸோ அவங்க வந்து என்ன கேட்டுட்டே இருந்ததுனால நான் ஜஸ்ட் நான் வீட்டில் வந்து டின்னருக்கு நான் என்ன ரெசிபி சாப்பிட்டேன், ஒரு நாள் வந்து டின்னருக்கு நான் என்ன சாப்பிட்றேன் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு வெஜிடபிள் ரெசிபி தான் இந்த இந்த வீடியோ வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நான் என்ன டின்னர் ரெசிபி சாப்பிட்றேன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இதுதான் வந்து டெய்லி சாப்பிடுவேன்னா அப்படி இல்லை. இன்னைக்கு நான் வந்து டின்னருக்கு வந்து இந்த பேக்டு வெஜிடபிள் ரேப் தான் எடுத்துக்க போறேன். ஸோ அதை வந்து அப்படியே வீடியோவா எடுத்துடலாம். ஸோ அவங்க வந்து கேட்டே இருந்ததுனால அவங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த ரெசிபிக்கு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். செரி டொமேட்டோஸ், குட்டி குட்டி டொமேட்டோஸ், இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஸ்வீட் கார்ன், இது வந்து பீன்ஸ், பீன்ஸ் நான் வந்து இந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் தென் பெல் பெப்பர், எல்லோ கிரீன் எடுத்திருக்கேன், ரெட் இருந்தால் ரெட்டும் நம்ம சேர்த்துக்கலாம், நோ இஷ்யூ. அண்ட் தென் மஷ்ரூம் எடுத்திருக்கேன், மஷ்ரூம் வந்து நான் இந்த மாதிரி ரெண்டா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் இது வந்து ப்ரோசல் ஸ்ப்ரோட்ஸ், இது வந்து ஆக்சுவலாக பெங்களூர்ல கூட அந்த அளவுக்கு ஈஸியாக வந்து எந்த கடையிலுமே வந்து கிடைக்கல. ஈவன் தோ ஹைப்பர் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்ல கூட வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அவைலபிலிட்டி இல்லை. பை லக்கிலி எனக்கு நான் இன்னைக்கு ஷாப்பிங் போகும்போது கிடைச்சது. ஸோ வந்து ஒரு நான் ஒரு ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் வெஜிடபிள்னு சொல்லலாம். உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது, கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் வந்து ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இது, பட் ஆனால் என்னோட வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப் ஆனது. இந்த வெஜிடபிள் தான் எடுக்கணும், அதுதான் இதுதான் ப்ரௌசர் ஸ்ப்ரோட்ஸ் தான் எடுக்கணும், பெல் பேப்பர் தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை. நமக்கு என்ன வெஜிடபிள் வந்து அவைலபிலிட்டி இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பெரிய கேபேஜ் இருக்கு இல்லைங்களா, ஈஸி அவைலபிள் இருக்கு, அதுவும் நம்ம எடுத்துக்கலாம். கேரட் எடுத்துக்கலாம், வாட் எவர் த வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி பண்றதுன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ப்ரோசல் ஸ்ப்ரோட்ஸ் வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். இது வந்து சங்கியாக ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட. இங்கே பாருங்க, ஆக்சுவலாக ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு வந்ததில் ஒரு பேக்கெட் நான் அன்னைக்கே வந்து வேற ஒரு ரெசிபி செஞ்சு காலி பண்ணிட்டேன். ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு காமிக்கலான்ட்டு, ஏன்னா வந்து இது என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் இந்த ஒரு ரெசிபி வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ நான் யூஸ்வலாக வந்து இது எடுத்துக்கிறப்பெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப நல்லாவும் இருந்தது. இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் லைட்டாக வந்து ரஃபாக நான் சாப் பண்ணிக்கிறேன். ப்ரோசல் ஸ்ப்ரோட்ஸ் எல்லாமே வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நான் இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ப்ரோசல்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பேக்கிங் ட்ரேல போட்டுடலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஸ்வீட் கார்ன். ஸ்வீட் கார்ன் வந்து கம்ப்ளீட் ஆப்ஷனல் தான். ஸோ எனக்கு பிடிக்குன்றதுனால நான் வந்து கொஞ்சமாக சேர்த்திருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பீன்ஸ், பெல் பெப்பர்ஸ். பெல் பெப்பர்ஸும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் மீடியம் சைஸில், அதுவும் சேர்த்திடலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து மஷ்ரூம், மஷ்ரூமும் சேர்த்தியாச்சு. அப்புறம் இந்த செரி டொமேட்டோஸ் மட்டும் நான் வந்து ஜஸ்ட் ரஃபாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன், அதுவும் நம்ம இந்த மாதிரி போட்டுடலாம். ரெண்டாக கட் பண்ணி டொமேட்டோஸும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த செரி டொமேட்டோஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், இதை வச்சு பீஸா செஞ்சா பீஸா வந்து சூப்பராக இருக்கும். செரி டொமேட்டோஸும் நான் வந்து ரஃபாக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து சால்ட்டு, சால்ட் வந்து நம்ம தேவைக்கு தகுந்த அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். நான் வந்து யூஸ்வலாகவே வந்து இந்த வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல இருக்கும்போது உப்பு காரம் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிடுவேன். அண்ட் தென் பெப்பர், பெப்பர் வந்து பிளாக் பெப்பர் ஆர் ஒயிட் பெப்பர் எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். பெப்பர் வந்து ஒரு ஹாஃப் அ ஸ்பூனுக்கு மேலேயே நான் சேர்த்திருக்கேன், இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அண்ட் தென் ஃபைனலாக வந்து ஆரிகனோ, என்ன ஹர்ப்ஸ் இருக்கோ அது நம்ம சேர்த்திக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு வந்து ட்ரைடு ஆரிகனோ சேர்த்திக்கிறேன். அண்ட் தென் ஒன் ஸ்பூன் ஆலிவ் ஆயில், அகெயின் அது ஆப்ஷன், ஆலிவ் ஆயில் இருந்தால் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா நம்ம நார்மலாக குக்கிங் ஆயிலும் சேர்த்திக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆலிவ் ஆயில் சேர்த்திருக்கேன்.
எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு mix கொடுத்துறலாம் இங்க பாருங்க எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துட்டு ஒரு ஃபோக் அண்ட் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எல்லா இன்கிரிடியன்ட்டும் அந்த உப்பு pepper எல்லாமே வந்து mix ஆகற மாதிரி நம்ம இந்த மாதிரி mix பண்ணி விட்டுக்கலாம் ஓகே பாருங்க பார்க்கவே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா நிறைய வெஜி இருக்கிற மாதிரி நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு பார்க்கவே நான் வந்து ஓடி அவன் வந்து 180 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 10 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம இது வந்து இப்ப அவன்ல ஒரு அகைன் நான் வந்து 150 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 20 மினிட்ஸ் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட வந்து ஓடிஜி இல்லனா இது நம்ம வந்து அடுப்புல வந்து கேஸ் ஸ்டவ்ல வந்து panல கூட வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சோ நான் இன்னைக்கு வந்து பேக் பண்ண போறேன் சோ இங்க பாருங்க நம்மளோட வெஜ்ஜிஸ் எல்லாம் வந்து ஆவி பறக்க சூப்பரா குக்க ஆயி வந்திருக்கு எனக்கு வந்து 150ல 20 மினிட்ஸ் வந்து நான் பேக் பண்ண ரொம்ப நல்லா வந்து வெஜ்ஜிஸ் குக்க ஆயிருக்கு ஆக்சுவலா அந்த ஹாரிகனோ வாட் எவர் தி ஆலிவ் ஆயில் எல்லாம் நம்ம போட்டு குக்க பண்ணதால ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்க பாருங்க டொமேட்டோலாம் சூப்பராக குக் ஆயிருக்கு ஓகே நான் இதோட வந்து வச்சுட்டு சாப்பிட ரொட்டி வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன் நான் இந்த மாதிரி வந்து ஒரு சப்பாத்தி எடுத்திருக்கேன் சப்பாத்தியில நான் வந்து இங்க பாருங்க ஹோம்மேடு டொமேட்டோ கெச்சப் வந்து நான் செஞ்சேன் இதுல வந்து பேசில் லீவ்ஸ் எல்லாமே போட்டு ரொம்பவே ஹெல்தியான முறையில நான் இந்த கெச்சப் வந்து செஞ்சேன் ஸோ இந்த ஹோம்மேடு கெச்சப் வந்து கொஞ்சமாக தான் இருக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக காலி அவ்வளோ நல்லா இருந்தது லாஸ்ட் வீக் வந்து பீஸா செஞ்சப்போ போட்டால் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இந்த பேசில் லீவ்ஸ் போட்ட டொமேட்டோ கெச்சப் இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் கெச்சப் இல்லாமல் கூட நம்ம அந்த வெஜ்ஜிஸ் வந்து உள்ளே வச்சு சாப்பிடலாம் நான் ஜஸ்ட் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக தான் வீட்டில் இருந்ததுனால நான் போட்டுக்கிறேன் ஸோ வந்து இந்த ஹோம்மேட் டொமேட்டோ கெச்சப்பை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்மளோட பேக்டு வெஜிடபிள்ஸ் வந்து இப்படி வச்சுக்கலாம் நான் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கிறேன் ஏன்னா நான் வந்து மினிமம் 1 இல்லைனா 2 ரொட்டீஸ் தான் வந்து சாப்பிடுவேன் மேக்ஸிமம் வந்து ஒரே ஒரு ரொட்டி தான் வந்து சாப்பிடுவேன் ஸோ அதனால் வெஜ்ஜிஸ் வந்து நான் நிறைய இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறேன் பெல் பெப்பர்ஸ் ப்ரௌசல் ஸ்ப்ரௌட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி சப்பாத்தியோட ரோல் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு ரொட்டி தான் எடுக்க போனேன் ஸோ நிறைய வெஜ்ஜிஸ் எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையுமே இப்படி பார்த்து 2 ரொட்டி சாப்பிடும்போது கொஞ்சம் வெஜ்ஜிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துப்பேன் இதுவே வந்து எனக்கு ரொம்பவே ஃபுல்ஃபில்லாக இருக்கும் இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ரேப் மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இப்படியே சாப்பிட்ருவேன் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து நான் பாதி வெஜிடபிள்ஸ் வந்து ஒரே ஒரு ரொட்டிக்கே வந்து எடுத்துக்கிட்டேன் அந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் இந்த பேக்டு வெஜிடபிள்ஸ் ரொட்டியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரேப் வந்து இந்த ஒரு ரேப்பே வந்து ரொம்பவே ஃபுல்ஃபில்லாக இருக்கும் நான் வந்து மேக்ஸிமம் இது வந்து நைட்டு டின்னருக்கு எடுத்துப்பேன் டின்னருக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாக டைஜஷனும் ஆகும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது உங்களுக்கு இந்த வெஜ்ஜி ரெசிபி வந்து ஒர்க் அவுட் ஆச்சா மறுபடியும் பசிச்சுதா இல்லையான்றது எல்லாமே வந்து எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்